வணக்கம். கோயில்களில் திருமணம் செய்து கொள்வது மிகவும் சிறந்தது, ஏன் என பார்ப்போம். கோயிலில் திருமணம் செய்து கொள்வதால் கூடுதல் நற்பலன்கள் கிடைக்கும் என கூறப்படுகிறது. ஆனால் தற்போதைய அவசர சூழ்நிலையில் கோயிலில் திருமணம் மேற்கொள்வது குறைந்து வருகிறது. கோயிலில் திருமணம் செய்து வைத்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என கூறப்படுகிறது. இது நம் பழங்கால நடைமுறைகளில் மிக முக்கியமாக இருந்து வருகிறது. பழங்காலங்களில் அனைத்து திருமணங்களும் கோயிலில் வைத்து நடத்தப்பட்டன. பொதுவாகவே திருமணம் வழிபாட்டு தலங்களில் வைத்துக் கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையை ஆலயத்தில் ஏற்றுக்கொள்வதே சால சிறந்தது. அதற்காகத்தான் பண்டைய காலங்களில் கோயில்களை எழுப்பிய மன்னர்கள் பல நூற்றுக்கணக்கானோர் அமரும் வகையில் ஆயிரங்கால் மண்டபங்களையும் கட்டி வைத்தனர். மன்னர் காலத்தில் கணவன் மனைவி பிரிவு என்பது மிகவும் அபூர்வமான நிகழ்வாக இருந்தது. தலைமுறைகள் மாற்றத்தினால் பிரிவு அதிகரித்துள்ளது என்று சிலர் கூறினாலும், அந்த காலத்தில் இறைவனை சாட்சியாக கொண்டு வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொண்டவர்கள் பிரிவதற்கு மிகவும் யோசிப்பார்கள். அதற்கு காரணம் இறைவன் மீதுள்ள பக்தி, பயம் போன்றவை ஆகும். மேலும் கோயிலில் வழிபாட்டு தலங்களில் எப்போதும் மந்திரங்கள் ஜபித்தல், ஸ்லோகங்கள் ஓதுதல், இறைவனை பற்றிய பாடல்கள் பாடுதல், தெய்வீக நடவடிக்கைகள் மட்டுமே மேற்கொள்ளப்படுவதால் எப்போதும் நேர்மறை கதிர்கள் அங்கு இருக்கும். எனவே அங்கு மாங்கல்யம் சூட்டிக் கொள்வது சிறப்பான பலன்களை தரும். ஆகவே திருமணம் செய்யும் போது கோயிலில் வைத்து மனம் புரிவது நன்மை பயக்கும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.